மெனமென் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் சூடான அப்புறமா நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்குறேன். நீங்களும் மூணு முட்டை குக் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி தேவை. அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்தது இதில் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா வந்து காரம் கம்மியான மிளகா, கொஞ்சம் பெரிய மிளகா கம்மியான காரமாக இருக்கும். ஸோ அந்த மிளகா தான் சீடு ரிமூவ் பண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து காரம் கம்மியான இந்த பெரிய மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் சின்ன மிளகா கூட சேர்க்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி, அதுக்கப்புறமா இனி நம்ம சேர்க்க போகிற முட்டை எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இனி இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். இதில் மூணு முட்டை சேர்த்தாச்சு. நம்ம மூணு தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு இப்போ மூணு முட்டை சேர்த்துருக்கோம். இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதோட மஞ்சக்கரு இருக்குல்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி மிடில் உடச்சி விட்டுடலாம். இது ரொம்ப கிண்ட வேண்டாம், ஜஸ்ட்டு எல்லா முட்டையிலையும் அந்த மஞ்சக்கருவை மட்டும் நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்டுறணும். இந்த மெனமெனில் முட்டை வந்து ஹார்ட் பாயிலாக இருக்கக்கூடாது, நமக்கு செமியாக தான் வேணும், செமி பாயில்டாக தான் வேணும். ஸோ இது ரொம்ப ஹார்டாக குக் ஆகிறது வரைக்கும் வச்சு நம்ம இதை குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இதை உடச்சி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மூடி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெனமென் நல்லா கரெக்டாக ரெடி ஆகிருக்கு, முட்டை கரெக்டான ஸ்டேஜில் குக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை வந்து வச்சு ஹாட் பாயில் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதில் நான் கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். ஃபஸ்ட் நான் காரம் கம்மியான மிளகா தான் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம், காரம் வேண்டாம்னா நீங்கள் இது சேர்க்கணும்னு இல்லை. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஆர்கானோ. ஸோ இது ஆப்ஷனல் தான், இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஃபைனலி ஜஸ்ட் கார்னிஷிங்காக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறோம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதிலாக கொத்தமல்லி இலை கூட நம்ம இதில் தூவலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம மெனமென் ரெடி ஆகிடுச்சு.